Hello everybody, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அலைத்தீரே இயேசுவே சாங்கோட விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன். ரீசெண்டாக ஜீசஸ் ரீடிம்ஸ் அவங்களோட மியூசிக் வீடியோக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த சாங்கோட விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போவோம். முக்கியமாக இந்த ஒரு ஷார்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பண்ணது மாடலிங் அண்ட் அனிமேட்டிங். அவங்க மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி 40 years ஆகுது. ஸோ அதுக்காக இந்த ஒரு சாங் ஒன்று பண்ணாங்க. அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸோட பேஜ் திருப்புறது தான் அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட். ஸோ ஒவ்வொரு பேஜஸ்லேயும் அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம், அவங்க மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ ஆல்பம் வச்சு வீடியோ எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த விஎஃப்எக்ஸ் ஷாட் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த பேஜஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது, சரி அது 3Dலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பேஜஸ்லாம் மாடல் பண்ணேன். அந்த பேஜை வந்து அனிமேட் பண்ணோம், அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணோம். ஸோ நிறைய ட்ரையல் அண்ட் எரர் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேஜை அனிமேட் பண்ணும்போது நான் போன்ஸ் வச்சு தான் அனிமேட் பண்ணேன். ஸோ போன்ஸ் ரெண்டு வச்சதுனால அந்த பேஜ் டேர்ன் ஆகும்போது அது ஒழுங்காக செட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அதை பண்ணேன். ஸோ அந்த டைம் கொஞ்சம் நிறைய போன்ஸ்லாம் வச்சு டேர்ன் பண்ணேன். கரெக்டாக அது செட் ஆச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் போகும்போது சின்ன சின்ன எரர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ திருப்பியும் ரீடூ பண்ணேன். ஒரு 2-3 டைம் நான் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஃபைனலாக ஃபுல்லாக பேஜஸ்லாம் அனிமேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரிங். இப்போ தான் அவங்க கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ண வேண்டியது இருந்தது. அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் மெட்டீரியல்ஸாக உள்ளே கொண்டு வந்து அந்த பேஜஸில் செட் பண்ணேன். டெக்ஸ்சரிங் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ ஆல்பமோட ரிஃப்ளெக்டிவ்னஸ் எல்லாம் பார்த்து அந்த மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு பழைய ஆல்பமோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அந்த வீடியோவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அதை நான் 3D சாஃப்ட்வேர்லேருந்து ரெண்டர் பண்ணி ஆல்ஃபாவாக எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் வந்து ஃபோர் கிரவுண்ட் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அவரோட கை, ஷோல்டர் அண்ட் ஃபேஸோட ஒரு சைட், இது எல்லாமே அந்த ஃபோர் கிரவுண்டில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோர் கிரவுண்டை வந்து ரோட்டோஸ்கோப் பண்ணி எடுத்தேன். ரோட்டோஸ்கோப் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன். ஸோ இப்போ அந்த 3D சாஃப்ட்வேரில் எடுத்த ஆல்ஃபா சேனல்ஸ் அண்ட் இப்போ ரோட்டோஸ்கோப் பண்ணது எல்லாத்தையும் வீடியோவோட செட் பண்ணுறது தான் காம்போசிஷன். ஸோ ஒரு டைம் நீங்கள் காம்போசிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட் எடுத்தலாம். ஸோ இதுதான் அந்த சாங்கோட ஃபைனல் ரிசல்ட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கீப் லேர்னிங் அண்ட் ஸ்டே சேஃப். பை.